இல்லாமல்ல ஸ்ரீ நீர்முகப் பெருமானை மனதார வணங்கி 2004 26 தேதி அன்றைய நாள் எல்லோருக்கும் மறக்க முடியாத ஒரு நாளாகும். 17 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆழிப் பேரலை எனப்படுகின்ற சுனாமி வந்து உலகமெங்கும் எத்தனையோ உயிர்களை காவு கொண்டது. அந்த உயிர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று இன்றைய நாளினிலே நாங்கள் எல்லோரும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அதேபோன்று எங்களுடைய வந்தார்முலை ஸ்ரீ நீர்முகப் பிள்ளையார் ஆலயத்தினிலே இன்றைய தினம் இந்த ஆழிப் பேரலையிலே காவு கொள்ளப்பட்ட அத்தனை உயிர்களுடைய ஆத்மாக்களும் சாந்தியடைய வேண்டுமென்று நாங்கள் எல்லோரும் இன்றைய நாளினிலே தீபங்களை ஏற்றி மணிகளை ஒலிக்கவிட்டு இந்த ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று நாங்கள் மனதார பிரார்த்திக்கின்றோம். அந்த வேளையிலே வந்தார்முலை ஸ்ரீ நீர்முகப் பிள்ளையார் ஆலயம், ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயம், ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயங்கள் எல்லோருடைய நிர்வாக சபையினரின் சார்பாக, வந்தார்முலை பொதுமக்களின் சார்பாகவும் இன்றைய நாளினிலே இந்த ஆழிப் பேரலை நிகழ்வினிலே உயிர் நீத்த அத்தனை உறவுகளுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று நாங்கள் எல்லோரும் மனதார பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தே சாந்தே சாந்தேஹி. இனிமேலும் இப்படியான ஒரு கொடூர நிகழ்வுகள் எம் மண்ணிலே இடம்பெறக்கூடாது. அதேபோன்று இந்த நாட்டினிலே இப்போது இருக்கின்ற இந்த கொடிய நோய்களும் மறைய வேண்டும், மக்களெல்லாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் குருவாகிய நாங்கள் எல்லோரும் இன்றைய நாளினிலே இறைவனை பிரார்த்திக்கின்றோம். சர்வேஜனாசி நோபந்து சமஸ்தசன் மங்களாணி வந்து மகாநீரமோ.